சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள தெலுங்கானாவில் 6 கார்களில் உரிய ஆவணங்கள் இன்று எடுத்து வரப்பட்ட 7.5 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தெலுங்கானாவில் வரும் 30ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்காளர்களுக்கு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் பண விநியோகம் செய்வதாக புகார் எழுந்ததால் மாநிலம் முழுவதும் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். ஹைதராபாத்திலிருந்து கார்களில் பணம் எடுத்துச் செல்லப்படுவதாக பறக்கும் படை மற்றும் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் வாகன சோதனை நடைபெற்றது. அப்போது அடுத்தடுத்து 6 கார்களில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 7.5 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த காவலர்கள் 8 பேரை கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்டது யாருடைய பணம், எங்கே விநியோகம் செய்யப்பட இருந்தது என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தெலங்கானாவில் தேர்தல் நடைமுறை அமலுக்கு வந்தது முதல் இதுவரை 580 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம், நகை, மதுபானம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் ரொக்கம் மட்டும் சுமார் 200 கோடி ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சூப்பர் 16 நிறைவு பெறுகிறது. மேலும் அண்மைச் செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.